ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசையில் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் வந்து மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்து அக்சஸ் பண்ணணுங்க. இதில் வந்து முக்கியமான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து செய்யலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டரோ அங்கே போய் செய்யலாம், இல்லை அவங்களே கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிறத வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது உங்கள் ஊரில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த சென்டர்ஸ் இருந்து இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸும் அதேமாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரிகள், அதில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகள்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுவீங்க. அப்படி சப்மிட் பண்ணும்போது இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கல்லூரிகள்லாம் வந்து நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த கல்லூரிகள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் வந்து உங்கள் பேர் வராது. எந்த கல்லூரியில் எந்த பாடப்பிரிவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கல்லூரியில் அந்த பாடப்பிரிவுக்கான ரேங்க் லிஸ்ட்டில் மட்டும்தான் உங்களோட பெயர்கள் வரும். ஸோ எப்படி வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து தமிழ் தரவரிசை பட்டியல், அதாவது நீங்கள் வந்து டுவெல்த்தில் உங்களோட தமிழ் மார்க் பேஸ் பண்ணி பிஏ தமிழ் இலக்கியம் இல்லை பிஏ பி லிட்ரேச்சர் படிப்புகளை சேரணும்னு நினச்சிங்கன்னா அந்த தமிழ் மார்க் பேஸ் பண்ணி இந்த ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. இன்கேஸ் அடுத்து வந்து ஆங்கிலம் தரவரிசை பட்டியல், இது வந்து உங்களோட ஆங்கில மதிப்பெண் அடிப்படையில் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்கிறதுக்கு இந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போடுறாங்க. பொது தரவரிசை பட்டியல் மூணாவதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க நாலு பாடத்தையும் வந்து 400 மதிப்பெண்களுக்கு வந்து டோட்டலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்டபிள்யூ போன்ற படிப்புகளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ரேங்க் லிஸ்ட்டும் 100 மார்க்ஸ்க்கு தான், இந்த மூணாவது ரேங்க் லிஸ்ட் வந்து 400 மார்க்குக்கு. மேலும் வந்து அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சீட் டீட்டெயில்ஸ், அதாவது சீட் டோட்டல் சீட்ஸு, அதில் வந்து ரிசர்வேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு லிங்க்கில் யூஸ் பண்ணிக்கணும். www.tngasa.in www.tngasa.org. ஸோ இந்த ரெண்டு லிங்க்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் வந்து இந்த வெப்பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகி காட்டும், சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து புதுசாக வரதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்ஸ் வந்து காட்டும். ஸோ இதில் இருக்க எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் டிக் பாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கெலாம் ஒத்துக்கிட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பெயர் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி அப்படியே டைப் பண்ணணும், உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே தனியாக பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். இது வந்து உங்கள் இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, புதுசாக இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேலிட் மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதில் தான் உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். அதனால் இது வந்து கரெக்டான ஒரு மெயில் ஐடியும் கரெக்டான ஒரு மொபைல் நம்பரும் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி இன்ஃபர்மேஷன் வரும், அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும், சரிங்களா? இதுதான் வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லாகின். ஸோ லாகின் வந்து உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளார போனீங்கன்னா டேஷ்போர்டு வந்து காட்டுது. இதில் இப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க, இன்னும் வந்து 5 ஸ்டெப் பண்ணணும். ஸோ இதில் செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷனில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்க போகிறாங்க, இதில் வந்து 4 இன்ஃபர்மேஷன் கேட்க போகிறாங்க. ஒன்று வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் எதாவது ஃபிட் ஆகிறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க.
அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், உங்களோட மார்க்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, கடைசி வந்து மார்க்ஸ் வந்து என்டர் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, இங்கே வந்து உங்களோட தந்தை பேர், நீங்கள் என்ன ஜெண்டர், அப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரும் ஆல்ரெடி அதில் இருக்கும் நீங்கள் முன்னாடி கொடுத்ததுனால. நேஷ்னாலிட்டி, இந்தியன்னா இந்தியன் போடுங்க. எந்த ஸ்டேட்டில், மேக்ஸிமம் தமிழ்நாடு மாணவர்கள்லாம் இருப்பீங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் இருந்தால் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ரிலீஜன், கம்யூனிட்டி, கேஸ்ட் நம்பர் அண்ட் கேஸ்ட் கோட். ஸோ இது வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்கனாலே வரும், அதில் கரெக்டாக உங்களோட கேஸ்ட் கோடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கரெக்டாக கொடுங்க, உங்களோட அட்ரஸ்ஸு. இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் போகுது. இந்த நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னா இதில் வந்து எஸ் கொடுக்கணும், இல்லைனா வந்து நோ கொடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதாவது விளையாட்டு வீரர்கள், ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் வின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். தமிழ் ஆர்ஜின்ஸ் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதுவும் சொல்லுங்கள். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் வாடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இராணுவ வீரர்களின் மகள், ஸோ அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, முன்னாள் இராணுவ வீரர்கள், சரிங்களா. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் கொடுக்கலாம், இது எதுவுமே இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அகாடமிக் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட ப்ளஸ் டூ ரிஜிஸ்டர் நம்பர் கேட்குது, எந்த போர்டில் நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க, ஹெச்எஸ்சி ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்கன்னா ஹெச்எஸ்சி, இல்லை சிபிஎஸ்சி அது மாதிரி எந்த போர்டில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ப்ளஸ் ஒனில் பாஸ் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் ஸ்டடி, தமிழில் படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து போர்டு, எந்த போர்டில் வந்து படிச்சிருக்கீங்க. அப்புறம் ப்ளஸ் டூ வந்து ஃபஸ்ட் எந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட குரூப் கோடு என்ன அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணணும். ஹெச்எஸ்சி அகாடமிக்கா இல்லை ஹெச்எஸ்சி ஒகேஷ்னலா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா தேர்ட் செக்ஷன் வருது, இதில் வந்து திரும்ப உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், ப்ளஸ் ஒன் பாஸா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணது பேஸ் பண்ணி மார்க்ஸ் என்ட்ரிக்கு வருது. இந்த மார்க்ஸ் என்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணணும். மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, நீங்கள் எடுத்தது எவ்வளோ, எந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிங்கன்னா ஒன்று, சரிங்களா. அது மாதிரி இங்கிலீஷ்க்கு அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட் மார்க்ஸு எல்லாமே ஃபில் பண்ணணும். இதெல்லாமே ஃபில் பண்ணிங்கன்னா கீழே தானாகவே உங்களோட அக்ரிகேட் மார்க்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகுது. டோட்டல் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, தமிழில் எவ்வளோ, இங்கிலீஷில் எவ்வளோ, ஜென்ரல் அக்ரிகேட் மார்க்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரேட் ஆகிடுது. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ ப்ரிவியூ ஒன் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்படி டிஸ்பிளே ஆகுது. இது எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்மிஷன் கொடுக்கலாம், சரிங்களா. இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பேக் கொடுத்துக்கலாம், சரிங்களா. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்று செக் பண்ணிட்டு டிக்ளரேஷன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும், அப்போ தான் சப்மிட் ஆகும். டிக் மார்க் கொடுக்காமல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆகாது. ஸோ இப்போ ரெண்டு ஸ்டெப் முடிச்சிட்டிங்க. அடுத்தது வந்து உங்களோட காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன், தேர்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை செலக்ட் பண்ணோம். இங்கே வந்து கோயம்புத்தூர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அப்புறம் எந்த மொழியில் வந்து மீடியம், தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டு, எந்த ஷிஃப்ட்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து வேறு கோர்ஸ் எதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட் கோர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை லொக்கேஷனில் வந்து அங்கே வந்து ஒரு கல்லூரி செலக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 50 ரூபாங்க, சரிங்களா. இங்கே மேலேயே கொடுத்துருப்பாங்க 50 ரூபா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து 48 ரூபா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 2 ரூபா. எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீயில் வரும், ஓகேங்களா. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு காலேஜ் செலெக்ஷனுக்கும் வந்து ஒரு 2 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை காலேஜஸ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், அந்த காலேஜஸில் எத்தனை கோர்சஸ் வேணால் செலக்ட் பண்ணலாம்.
அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே போகலாம். எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ மேக்ஸிமம் செலக்ட் பண்ணலாம். அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து போகிறீங்க. ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் போனதுக்கப்புறம் ஆன்லைன்லேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்கள் நெட் பேங்கிங் இல்லை வேலட் பேங்கிங், கூகுள் பேடிஎம், கூகுள் பே, பேடிஎம், அது மூலமாக எது வேணால் பே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து, அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண காலேஜஸ்லேருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான கோர்ஸ் வந்து கிடச்சிருந்தால் அவைல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிம்பிளான வந்து ப்ரொசீஜர். இது வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப கரெக்டாகவும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிளியராகவும் கொடுத்து கரெக்டாக வாங்குறாங்க. அதனால் தவறு இல்லாமல் இதை வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு தெரி வேணுங்கிற காலேஜஸ் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா எங்கள் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.